இந்த ஆந்த்ரோபாலஜி படிக்கும்போது கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் யூனிசெஃப், அப்புறம் யுனெஸ்கோ, டபிள்யூஹெச்ஓ, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹையர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இப்படி தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி. ஸோ இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ப்ரொசீஜர், ஸ்கோப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ இது எல்லாத்தையுமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் துணுக்குமுட சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் மட்டும் போதாது, என்னுடைய வீடியோஸ் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி, ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 3 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட்டு கோர்ஸு இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி. ஸோ இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி எதுக்கான படிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனுடைய பிஹேவியரை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஸோ ஹியூமன் பிஹேவியரில் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமனுக்கும் இன்னொரு ஹியூமனுக்கும், இல்லை ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பட்ட மக்களுக்கும் இல்லை இன்னொரு தரப்பட்ட மக்களுக்கும் இடப்பட்ட ஒரு சிமிலாரிட்டிஸ் என்ன, அவங்க பிஹேவியரில் ஏற்படக்கூடிய சிமிலாரிட்டிஸ், அப்புறம் டிஃப்ரென்சஸ், அவங்கள்ட்ட இடையில இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் பிஹேவியர், அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷனல் பயாலஜிக்கல் ஆஸ்பெக்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூமனிட்டி இதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜியில் ஒரு நாட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் இடப்பட்ட அந்த வித்தியாசம் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பான கலாச்சாரத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த கலாச்சாரம் பற்றியான படிப்பு அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம். ஸோ அந்த கலாச்சாரத்தை பின்பற்றும் மக்கள் எந்த மாதிரியான பிஹேவியரில் இருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோக்கம். ஸோ இதில் இந்த பழக்க வழக்கங்கள் எப்போதெல்லாம் தோன்றுச்சு, இந்த பழக்க வழக்கங்கள்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அது எதனால் தோன்றுச்சு, ஸோ இதெல்லாமே எதில் சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோபாலஜியில் சொல்லித்தராங்க. இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு டைப்பாக வந்துட்டு டிவைட் பண்ணிடுறாங்க இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜியை. இதில் இருக்கக்கூடியது பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு ஒன்று, சோஷியல் கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது, மூணாவது ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜியை பார்த்தீங்கன்னா மூணு டைப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ மூணு டைப்பில் எது உங்களுக்கு இருக்குதோ அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி படிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th முடிச்சிருக்கணும். அந்த 12th பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் மேக்ஸு. ஸோ மேக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். மேக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜிக்கான அட்மிஷன் ப்ரொசீஜரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் வந்துட்டு 55% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அட்மிஷன் மெரிட் பேஸில் நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சில யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு என்ட்ரன்ஸ்லையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வச்சு அட்மிஷன் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு கோர்ஸ் படிக்கும் அப்படின்னா வேலைக்கு போகணும், ஸோ அதுக்காக தான் நம்ம படிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆந்த்ரோபாலஜி படிக்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் அதாவது யூனிசெஃப், அப்புறம் யுனெஸ்கோ, டபிள்யூஹெச்ஓ, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹையர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இப்படி தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிது. நிறைய வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோபாலஜி படித்தவங்களுக்கு வந்துட்டு ஜாப் ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான இந்த ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஆந்த்ரோபாலஜி முடித்தவங்களை கட்டாயமாக எடுக்காங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக் பில்டிங் இன்ஸ்பெக்டர், ஆர்கியாலஜிக்கல் ஃபீல்டு டெக்னீஷியன், கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், கன்சர்வேஷன் ஆஃபீஸர், ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர், எக்கனாமிக் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஜாப் கொடுக்கக்கூடிய அந்த ரெக்வயர்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லிட்டோம், டபிள்யூஹெச்ஓ, யூனிசெஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு
யுனெஸ்கோ, ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் நமக்கு வந்துட்டு வேலை கொடுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் டீச்சிங் ஃபீல்டு, ரிசர்ச் ஃபீல்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி இதில் இருக்கக்கூடிய சிலபஸ்லாம் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி அது வந்துட்டு முக்கியமாக சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி, பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரியான மெயின் சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜியில் இருக்குது. ஸோ இதோடய அவைலபிலிட்டி, இது எப்படிலாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜியை என்னென்ன மோட்லலாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது, ரெகுலர் கோர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ், பார்ட் டைமு, ஆன்லைனு, இது எல்லாமே வந்துட்டு இந்த மோட்லலாம் வந்துட்டு நம்ம பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி முடிச்சிருந்த அந்த சாலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் 1.2 2 lakhs பெர் ஆனம் வந்துட்டு சாலரி வாங்கலாம். ஸோ இதே எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 lakhs பெர் ஆனம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாலரி பேக்கேஜாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்கும்போது அந்த சாலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது ஹையாக இருக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி மெயினாக வந்துட்டு நம்ம ஹியூமனுடைய பிஹேவியர், கல்ச்சர், ஆர்கனைசேஷன், ஸோ இதை பற்றியான ஒரு ஸ்டடீஸ். அதனால் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி முடித்தவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய குரூப்ஸ் இருக்குது. இதில் இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஜாப் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸை என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து படிக்கலாம். படித்து இந்த மாதிரியான ஹையர் அந்த மாதிரியான ஒரு ரெகக்னைஸ்டு ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் அந்த ஸ்டடீஸ் நல்லபடியாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜிக்கான ஒரு டீட்டெயில்ஸ். ஸோ இது போக வேறு தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா அதையும் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸை வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்போ கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் துணுக்குமுட்டை சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் கட்டாயமாக ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.